எப்படி அடி இருந்தது? ஒரே ஜாதி இல்ல, அதுல என்ன சந்தேகம்? ஆனா உன் வாழ்க்கை பூரா நீ ஜாலியா இருக்கணும்னா அந்த அரபு நாட்டு குதிரை குட்டிய நீ அடைச்சே தீரணும். யார் அந்த அரபு நாட்டு குதிரை குட்டி? உன் கூட ஆடினாட அனிதா. அனிதா, அவனை பத்தி தான் சொல்றேன். அவ மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்தா லைஃப் எப்படி இருக்கும்? டாடி டாடி, எதுக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு சபல தட்டிச்சு. ஆனா அவன் மாதிரி பொண்ணு வேணும் நினைக்கல, அவளே வேணும் நினைச்சேன். போயிடலாமா சார்? என்ன சார் பண்றீங்க? பாத்தாக்கறதுல உள்ள நுழைய மாட்டேங்க. அது என் கார். உங்க காரா? டாடி நம்ம வண்டி எங்க? கார் நம்பர் என்ன? நீ எதுக்கு அம்மா கிட்ட இருந்து பொம்மையை கொண்டு போனப்போ? அம்மா, அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன், அவன் ஒண்ணு அண்ணனை கொண்டு போக வரல. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லம்மா, அவன் நல்லவன் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அவன் அனுப்பிச்சு. இல்லம்மா, அவன் ஒண்ணு செய்ய மாட்டான். என்னமா என்ன சமாச்சாரம்? சோம அம்மா வச்சிருந்த பொம்மையை வாங்க போனா. வழக்கம் போல புரியுது, அம்மாவுக்கு பழைய நினைவுகள் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வீட்டையே மாத்தணும். ஆனா சில சமயங்கள்ல அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது நடந்துடும். சரி சரி, நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. நிர்மலா, நிர்மலா, நம்ம குழந்தை எங்கேயும் போகல, பள்ளிக்கூடம் போயிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான் தெரியுமா? என் மகன் கொடுத்த மிட்டாய் எவ்வளவு ருசியா இருக்கு. கமலா, அம்மா கூட்டிட்டு போ. என் ராஜா, என் கண்ணு, தூங்குறியா ராஜா? அப்பா, மகன் கொடுத்து அனுப்பிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு ருசிச்சு சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அவ சுயநினைவோட எதையும் செய்யலம்மா. ஒரு சமயம் நல்லா தான் பேசுறாங்க, ஆனா இன்னொரு சமயம் ஆவேசமாயிடுறாங்க. அவங்களுக்கு எப்பதான் குணமாகுமோ? உங்க அண்ணன் எப்ப திரும்ப கிடைக்கிறானோ அப்பதான் உங்க அம்மாவுக்கு குணமாகும். அவனை தேடுற முயற்சி நான் கைவிடல, அவன் திரும்ப கிடப்பான்ற நம்பிக்கையும் என்னை விட்டு போகல. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவோம். அங்க பாடா அவதாண்டாவும் ஒரு கால அண்ணி, அவளையும் என்னையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அருமையான சந்தர்ப்பம், தனிமையான சூழ்நிலை. உன்னை தாண்டா நம்பிருக்க, நீ என்ன பண்றியோ தெரியாது. உன் கைவசிய காட்டு, போ. நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும், அதான் என்னுடைய ஆசை.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சரியான நேரத்துக்கு வரலன்னா உங்க கதி என்ன இருக்கும்? நான் தண்ணியில முழுகி செத்துருப்பேன். அவ்வளவுதான், இந்த ஹோட்டலும் செத்து போயிருக்கும். ஏன்? நீங்க இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடலன்னா இந்த ஹோட்டலுக்கு எவனுங்க வருவான்? ஈ காக்கா கூட உள்ள நுழையாது. நீங்களே சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு நீச்சல் தெரியாது, அதான் காரணம்ங்கறீங்களா? பாத்தீங்களா, லப்பர் புடிச்சீங்க பாத்தீங்களா. நீச்சல் தெரியாம இருக்கிறது எனக்கே அவமானமா தான் இருக்கு. ஆனா நான் எங்க போய் கத்துக்கிறது? அங்கே இங்க எங்க போனோம்? நான் எதுக்காக இங்க இருக்கேன்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? 1981 ஸ்விமிங் சாம்பியன், நேஷனல், இன்டர்நேஷனல். சிலோன்ல இருக்க தலைமன்னால இருந்து இந்தியால இருக்கிற தர்சுகோட்டை வரைக்கும் ராவும் பகலும் நானே தனியா நீந்துகிட்டே வந்திருக்கேன். இதுக்கு மேல யார் வேணும்? அப்ப நான் உங்ககிட்டே கத்துக்கிறேன். அது சரி, எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பவோ இதுக்குங்க, இப்பவே, இன்னைக்கு நல்ல நாள் வேற. முதல்ல படுக்கணும். தண்ணி இல்லைங்க, என் கையில வாங்க. இது ரொம்ப பெரிய மனசுங்க, வாங்க. ஒன்னும் தப்பா எனக்கு மாட்டேன். குட். இப்ப காலடிங்க, கையடிங்க, காலடிங்க, கையடிங்க. இதுக்கு பேர் தான் நீச்சல். அது வந்து வந்து நம்ம குருக்கு வணக்கம் போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஏன்டா இங்க வந்து இப்படி வந்து கழுத்து இருக்கிற? அப்புறம் நம்ம குட்டி எல்லாம் அம்பலம் ஆயிடும். போயிடு, சீக்கிரம் போயிடு. வாங்க படுங்க, வாங்க வாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என் மகனே, ஒரு மூளை இருக்கா? என் மூக்கு கற்கு முடிவு பண்ணிட்டியா? போடா போடா. இதுதான் உங்குருவா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.